Hello friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தயிர் சாதம் ரெசிபி தான். தயிர் சாதமா இதில் என்ன புதுசாக செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் தாளித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வெயில் காலம் வேறு, இந்த மாதிரி தயிர் சாதம்லாம் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு நல்லா கொழைய வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட ஒரு கப் தயிர், தயிர் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா சாப்பாடு கெட்டியாயிரும் லேட்டாக. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தயிர் தண்ணி எல்லாமே இந்த சாப்பாட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தயிர் சாதம் தாளிச்சுக்கலாம். இப்போ இது கலந்தாச்சு. தாளிக்கிறதுக்காக பேனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்க்கலாம். இதெல்லாம் லேசாக பொரியட்டும். இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்துட்டு இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு காஞ்ச மிளகாய், இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்துட்டு நல்லா வதங்கணும், அந்த வாசனை வந்துட்டு தயிர் சாதத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை அப்படியே தயிர் சாதத்தில் கலந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி. இந்த இஞ்சி கலந்து தாளிக்கிறனால அந்த தயிர் சாதத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா இதில் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து வச்சுருங்க, ரொம்ப புளிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தயிர் சாதம் ரெடி. இஞ்சி கலந்து செஞ்சுருக்கிறனால இந்த தயிர் சாதம் அப்படியே இந்த கோவிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொலக்கொலன்னு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.